as a woman, நீங்க இந்த ஸ்டேஜ்க்கு வரதுக்கு நீங்க என்னென்ன சவாலஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் as a youth, எங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் வந்துட்டு கொடுக்க விரும்பறீங்க? இந்த உலகம் வந்து ஒரு விஷயத்தை நமக்கு தொடர்ந்து உங்களுக்கும் சரி எனக்கும் சரி உன்னால் முடியாது முடியாது முடியாதுங்கிறத திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கும். பெண்களாக இருக்கும்பொழுது இன்னும் அதிகமாக சொல்லுவாங்க. பட் ஈவன் நீங்களும் வந்து அதெல்லாம் நினைக்காத, உன்னால் பண்ண முடியாது, ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் நீ ஃபிட் ஆகணும், வேலைக்கு போகணும், படிக்கணும், இதை தான் பண்ணணும், ஒரு பேங்க் வேலைக்கு போகிறது, இதை இந்த கனவு உன்னோட கனவுகளெல்லாம் நீ குறைச்சிக்கோ அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு சேலஞ்ச். நமக்கு அவங்க தூக்கி எறிகிற சேலஞ்ச் அதை நம்ம உடைக்கணும். நத்திங் கேன் ஸ்டாப் மீ, அந்த சீலிங் எனக்கு கிடையாது அப்படிங்கிறத வந்து நம்ம நமக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா ஐ திங்க் எவ்ரி திங் எல்ஸ் கேன் பி செட்டில். அண்ட் ஆஃப்டர் தட் ஆஸ் அ உமன் தே டோன்ட் ஹியர் அஸ், நம்ம பேசும்பொழுது அவங்களுக்கு காது நிறைய நேரத்தில் கேட்காது. நீங்கள் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கும், உரத்து சொல்ல வேண்டியிருக்கும். அது இளைஞர்களுக்கும் நடக்கும், நீ சின்ன பையன், நீ சொன்ன உனக்கு தெரியாது, நாங்கள் எவ்வளவோ பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை டிஸ்ஹார்டன் பண்ணக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் த சேலஞ்சஸ் வி ஃபேஸ் எவ்ரி டே ஆஸ் அ உமன், ஆஸ் ஸ்பெஷலி யூ வில் ஃபேஸ் ஆஸ் யங் பீப்புள். ஸோ இதை தாண்டி வந்துட்டாலே வந்து அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறிடும். ஐ திங்க் நம்மளோட கனவுகளை வந்து நம்ம வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்கறதோ சுருக்கிக்கிறதோ கூடாது. ஆஸ் அ உமன், ஆஸ் அ பாலிட்டிஷியன் நீங்கள் கேட்டீங்கன்னா, ஒரு பப்ளிக் ஸ்பேஸுக்கு வர உமனுக்கு ஆல்வேஸ் தெர் ஆர் யூனோ ப்ராப்ளம்ஸ், கேரக்டர் அசாசினேஷன், அதுதான் ஈஸியஸ்ட் வெப்பன். அப்புறம் ஒரு கில்ட் ட்ரிப் பண்ணுவாங்க, குழந்தைய விட்டுட்டு வந்துட்டேன், வெளியில் வந்துட்டேன், வீட்டை யார் பார்த்துப்பா, சாப்பாடு சரியில்லை வீட்டில் அப்படின்லாம். நீங்கள் சிரிக்கிறாங்க, ஒன் ஆஃப் யுவர் லெக்சரர்ஸ் ஐம் ஷுவர் அவங்களுக்கும் இதுனோ நடக்கும். நத்திங் ஷுட் மேக் யூ ஃபீல் கில்ட்டி. யூ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நம்ம மேலே அந்த கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் உடச்சி ஒதுக்கிட்டு தாண்டி போக கற்றுக்கிட்டோன்னா you will achieve it, let it be men or women, we can reach where we want to. And I think the most beautiful thing is the journey, not the destination.